ஓர் ஈயக எண்ணின் மதிப்பு அதன் இலக்கங்களின் கூடுதல் போல் ஏற்படுது. ஈயக எண் அப்படின்னா ஒரு 34 34 ஈயக எண் 34 நம்ம எப்படி இருக்கிறோம், 10 × 3 பிளஸ் 4 என்ன 13 30 பிளஸ் 4 34 30 × 3 ஸோ இது 1வது சரணம், இது 10வது சரணம். 4 அப்படிங்கிறது யூனிட் பிளேட், 3 அப்படிங்கிறது டென்த் பிளேட். ஸோ ஜென்ரலாக நம்ம XY அப்படின்னு இருக்குது. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது டென்த் பிளேட், ஒய் அப்படிங்கிறது யூனிட் பிளேட். எக்ஸ் என்பது 10வது இடம் மதிப்பு, ஒய் என்பது 1வது இடம் மதிப்பு. இப்போ நம்ம XY அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம், 10x பிளஸ் ஒய். இப்போ சொன்ன 34 அப்படின்னா 10 × 3 பிளஸ் 4 இந்த மாதிரி. அதே மாதிரி 10 × x பிளஸ் ஒய், ஒய் 1வது படம், எக்ஸ் அப்படிங்கிறது 10வது. இது வந்து ஒரிஜினல் நம்பர். ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குன்னா அந்த ஈரிலாட்டம் வந்து கூடுதல், இலக்கங்களின் கூடுதல் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இலக்கங்களின் கூடுதல். இப்போ 34னா இதனுடைய கூடுதல் 3 + 4 7. இலக்கங்களின் கூடுதல் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய், 2-digit நம்பர் எக்ஸ் ஒய். இந்த இலக்கங்களின் கூடுதல் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய், 2-digit நம்பர் எக்ஸ் ஒய். இதனுடைய கூடுதல் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய். மடங்கு அப்படின்னா ஏழு மடங்கு அப்படிங்கிறப்ப ஏழு பிராக்கெட் 10x + y ஒரு 2-digit நம்பர்னா அது எப்பவுமே 10x + y. ஒரே செய்தோ மூணு பொதுவாக எழுதிருக்கேன்னா 2y = 0 இது சமன்பாடு 1 அப்படின்னு. அடுத்தது சமன்பாடு 2 வந்து இலக்கங்களின் இட மாறுதல் அப்படின்னா இப்போ XY அப்படின்னு இருக்கு. முதல்ல ஒரிஜினலாக இருந்தது 10x + y, இடம் மாறுதல்னா எக்ஸ் இப்போ 1/2 நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா
x minus 2y 7 0 minus x plus y 7 minus 2 இந்த கொஸ்டின் நம்ம கூறி மாற்ற வேண்டும். ஏன்னா ஒண்ணு வந்து பிளஸ் இன்னொன்னு மைனஸ் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். இது எதிர்குறி வந்தா கழிக்கணும், கழித்து பெரிய குறி போடுறோம். இங்க மைனஸ் இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் இப்போ y உடைய மதிப்பு 2. இதை எடுத்து தமிழ்நாடு ஒன்றுல இருக்கு தமிழ்நாடு ஒன்றுல சொல்லிட்டோம்னா x minus 2y 7 0 x minus 2 bracket 2 7 0 x minus 4 7 0 so x 7 4 மூன்று சேர்ஸும் ஒரு டேபிளும் 700. அப்போ ஒரு the cost of one chair equal to rupees x and cost of one table equal to rupees y. அப்ப நம்ம கொஸ்டின்ல 3 chairs அப்படின்னா 3x plus 2 tables அப்படின்னா 2y சமம் 700. இது சமன்பாடு 1. அடுத்து வர்றது 5 3 tables 3y ஈக்குவல் டு 1100. கொஸ்டின் என்ன முடிச்சு 1100. ஸோ சமன்பாடு டேரக்டா கேன்சல் பண்ண முடியாது. அப்ப இத அஞ்சாவது கேட்டீங்க அப்படின்ட்டு அஞ்சாவது கேட்டு அடுத்தது இந்த சமன்பாட்டு மூணாவது அப்பதான் அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஈக்குவல் ஆகும். இங்க இருக்கிற நம்பரை கீழே இந்த சமன்பாட்டுக்கு போயிருக்கிறோம். இதுக்கு பக்கத்துல என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அந்த நம்பரோட மேப்ஃபுல்லா போயிருக்கோம். அப்ப இது பெருக்கணும்னா 5x இங்க 15x பிளஸ் 9y சமம் 2 0 3 3 மைனஸ் அப்ப இது கேரக்டர் ஆயிடும். என்ன வருது y. அப்போ இங்க y சமம் 200. இங்க 3 மதிப்பு வழியினுடைய மதிப்பு தமிழ்நாடு ஒன்றுல இருந்து 3x + 2y சமம் 700. 3x + 2 -4 3. அப்போ 3 இதுக்கு கேன்சல் பண்ண 100. ஸோ எத்தனுடைய மதிப்பு 100. எக்ஸ் நம்ம என்ன வச்சிருக்கோம் ஒரு சேர். ஸோ ஒரு சேரினுடைய 100 ரூபா. அதே மாதிரி ஒரு டேபிள்ன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப ஈக்குவல் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 100 + 3 வழியினுடைய மதிப்பு 200 சமம் 200 + 3 = 600 சமம் 800. ஸோ 3 cos 2 square and
3 tablespoons